வணக்கம். ஜம்மு காஷ்மீரின் தலைநகரமான ஸ்ரீநகரிலிருந்து சுமார் 145 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கில் அமைந்துள்ள அமர்நாத் இந்தியாவின் மிக முக்கியமான யாத்ரீக தலங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. ஹிமாலய சிகரங்களில் அமைந்துள்ள அமர்நாத் குகை கோவில்தான் இங்கு யாத்ரீகர்களை கவர்கிறது. பனியில் சுயம்புவாக அமைந்துள்ள சிவலிங்கம் இந்த தலத்தின் தனிச்சிறப்பாகும். வெயில் மற்றும் குளிர்காலங்களை பொறுத்து சிவலிங்கத்தின் அளவு மாறுபடுகின்றது. பௌர்ணமி நாட்களில் பன்னிலிங்கம் அதன் முழு அளவை அடையும். அப்போது சிவலிங்கத்தின் அளவு சுமார் 6 அடிக்கும் மேலாக இருக்கும். சுமார் 150 அடி உயரமும் 90 அடி அகலமும் உள்ள அமர்நாத் குகையில் சிவலிங்கத்தோடு மேலும் சில பனி சிற்பங்களும் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தெய்வங்களின் உருவம் என்று கூறப்படுகிறது. கணேசர், பார்வதி தேவியின் பனி சிற்பங்களும் அவற்றில் உள்ளதாக கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் அரசால் ஏற்பாடு செய்யப்படும் புனித யாத்திரைக்கு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இங்கு யாத்ரீகர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 14,000 அடி உயரத்தில் அமைந்துள்ள தலத்திற்கான கடினமான யாத்திரை செய்து பல்லாயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் ஆண்டுதோறும் இங்கு வந்து செல்கிறார்கள். யாத்திரை செல்லும் வழிகள் கடினமானதாக இருந்த போதிலும் அழகு கொட்டி கிடக்கும் இமயமலை காட்சிகள் மனதை கொள்ளை கொண்டு அயர்வை போக்கிடும். அமர் என்றால் அழிவற்றது என்று பொருள். நாத் என்று கூறுவது நாதனாகிய இறைவனை குறிப்பதாகும். அழிவற்ற கடவுள் என்று பொருள்படும் விதத்தில் அமர்நாத் என்று பெயர் பெற்றுள்ளது இந்த இடம். அழிவற்ற கடவுளாகிய சிவபெருமான் வசிக்கக்கூடிய குகை அதுதான் அமர்நாத் குகை. இங்குள்ள புனித நதியாகிய அமராவதியில் குளித்தால் பாவங்கள் முழுவதும் நீங்க பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. அமர்நாத் குகையிலுள்ள சிவலிங்கத்தை தரிசித்த பிறகு மரணபயம் இல்லாமல் போகும் என்று ஐதீகங்கள் கூறுகின்றன. இந்த ஐதீகங்களுக்கு பின்னால் உள்ள கதையின்படி சிவபெருமானின் துணைவியான பார்வதி தேவி சிவபெருமான் தன்னிடம் வெகு காலமாக சொல்லாமல் மறைத்து வைத்திருந்த மரணமில்லாமையின் ரகசியத்தை கூறும்படி கேட்டுக்கொண்டதால் இம்முறை அந்த ரகசியத்தை பார்வதி தேவிக்கு சொல்லிக் கொடுக்க முடிவு செய்தார். ஆனால் அந்த ரகசியத்தை உலகில் வேறு யாரும் கேட்டுவிடக்கூடாது. அதற்காக சிவபெருமான் தேர்ந்தெடுத்த இடம்தான் அமர்நாத் குகை. அதன்படி சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமர்நாத் குகை நோக்கி பயணப்பட்டார்கள். சேவகர்களும் மற்றவர்களும் கூட இருந்தார்கள். எவருமே கேட்டுவிடக் கூடாது என்பதால் அமர்நாத் சென்றடைவதற்கு முன்பு அவர்கள் அனைவரையும் பிரித்துவிட நினைத்தார் சிவபெருமான். பகல்காம் சென்றடைந்த போது சிவபெருமான் தனது வாகனமான நந்தியை அங்கேயே விட்டு சென்றார். அங்கிருந்து சென்று கொண்டிருக்கும் போது சந்தன்வாரி என்னும் இடத்தை அடைந்த போது சிவபெருமான் தனது சிரசில் இருந்த சந்திர பிறையையும் விட்டு சென்றார். சேஷநாக் நதிக்கரையில் தனது கழுத்தில் சுற்றியிருந்த நாகத்தை இறக்கிவிட்டார். அப்படி அவர்களது பயணம் மகாகுணாஸ் மலையை அடைந்த போது அங்கு காவலுக்காக கணபதியை நிறுத்திவிட்டு பயணத்தை தொடர்ந்தார்கள். எப்போதும் கூடவே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் அமர்நாத் அடைவதற்கு வெகு தொலைவு முன்பாகவே 5 நதிகள் சங்கமமாகும் பஞ்சதரணி என்னும் இடத்தில் நிறுத்திவிட்டு சிவபெருமானும் பார்வதி தேவியும் மட்டும் அமர்நாத் குகையை சென்றடைந்தார்கள். சிவபெருமானின் சடைமுடியில் இருந்துதான் இந்த 5 நதிகளும் பாய்வதாக ஐதீகங்கள் கூறுகின்றன. அமர்நாத் குகையை அடைந்த பின்னர் காலாக்னி என்னும் ருத்ர ரூபத்தில் குகைக்கு உள்ளும் குகையைச் சுற்றிலும் அக்னியை பரப்பினார் சிவபெருமான். சொல்லப்போகும் விஷயத்தை எந்த உயிரும் கேட்டுவிடக் கூடாது என்பதால் அங்கு இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் எரிந்துவிட வேண்டி அதை செய்தார் சிவபெருமான். எல்லாம் முடிந்த பின்னர் மரணமில்லாமையின் ரகசியத்தை பார்வதி தேவிக்கு சொல்லிக் கொடுத்தார் சிவபெருமான். ஆனால் சிவபெருமான் எதற்காக இவ்வளவு தூரம் பார்வதி தேவியை அழைத்து கொண்டு தன் கூட இருந்த அனைவரையும் வழியிலேயே விட்டு வந்து சிறு உயிர்கள் கூட கேட்டுவிடக் கூடாது என்று அக்னியை படர்த்தினாரோ அது மாறி போய்விட்டது. எப்படியோ அவர்கள் அமர்வதற்காக வைக்கப்பட்டிருந்த மான் தோலுக்கு அடியில் புறா முட்டைகள் இருந்திருக்கின்றன. முட்டையிலிருந்து வெளியேறும் தருவாயில் முட்டைக்குள் இருந்த புறா குஞ்சுகள் நித்திய ஜீவ ரகசியத்தை கேட்டுவிட்டன. சிவபெருமானும் பார்வதி தேவியும் சென்ற பின்னர் எப்போதோ முட்டையிலிருந்து வெளியேறிய புறாக்கள் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொல்லிக் கொடுத்த ரகசியத்தை தெரிந்து கொண்டதால் உலகத்தில் மரணமே இல்லாத 2 உயிர்களாக இப்பொழுதும் அமர்நாத் குகைகளில் வாழ்வதாக நம்பப்படுகிறது. அமர்நாத் குகைக்கு செல்லும் யாத்ரீகர்கள் இப்போதும் 2 புறாக்களை அங்கு பார்க்கலாம் என்றும் கூறுகிறார்கள். இந்த பனிலிங்கமானது சந்திரனின் சுழற்சியை பொறுத்து பிரகாசம் அடைகிறது. அமர்நாத் இந்திய ராணுவம்
இந்திய பாராளுமன்ற படைகள் மற்றும் சிஆர்பிஎஃப் ஆகியவற்றினால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதால் அமர்நாத் குகைக்கு செல்ல விரும்புவோர் முறையான முன்னனுமதி பெற வேண்டியது அவசியமாகும். சேஷ்னாகேரி அமர்நாத் யாத்ரீகர்களை கவரக்கூடிய மற்றொரு இடம். பகல்காமிலிருந்து சுமார் 27 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த ஏரி ஜூன் மாதம் வரை பனிமூடிய நிலையில் காணப்படும். அமர்நாத் யாத்திரைக்கு வரும் யாத்ரீகர்களும் சுற்றுலா பயணிகளும் இந்த ஏரிக்கு அதிக அளவில் வருகை தருகின்றனர். இந்தியாவின் மிக முக்கியமான புனித தலங்களுள் ஒன்றாக கருதப்படும் அமர்நாத் குகை கோயில் பற்றிய இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்திருங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இதுபோன்ற காணொலிகளுக்கு இணைந்திருங்கள்.